அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 7 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து அப்படின்ற தமிழ் பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக அனலைஸ் செய்து ஒரு பாயிண்ட் கூட விடாமல் எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா, இந்த இது எல்லாமே ஃபுல்லாக குரூப் 2 மெயின்ஸ் அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும்தான், அப்போ தான் எங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். ஓகேங்களா, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இலங்கைக்கு எதிரான தீர்மானம். நேற்று நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம், இலங்கைக்கு எதிராக வந்துட்டு யூஎஸ்ஏ வந்துட்டு ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. யூஎஸ்ஏ இங்கிலாந்து 10 நாடுகள் சேர்ந்து அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்தியா வந்து வாக்களிக்கவில்லை, இந்தியா வந்து ஸ்டாண்டர்ட் வந்து வாக்களிக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன, வாக்களிக்கவில்லை. ஓகே, இந்த ஐநாவினுடைய ஐநாவில் தான், ஐநாவினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனீவாவில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் ஜெனீவா, ஜெனீவா எங்கே இருக்குது, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஜெனீவா எங்கே இருக்குது, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐநா மனித உரிமைகள் கவுன்சில், ஐநா மனித உரிமை கவுன்சில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய 51வது மீட்டிங், எத்தனாவது மீட்டிங், 51வது மீட்டிங் தான் நடந்துச்சு. அதில் தான் வந்துட்டு இவங்க இந்த இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா, இந்த இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்துருங்க. இந்த ஐநா மனித உரிமை கவுன்சில் என்னென்னு சொல்லுவாங்க, யூஎன்ஹெச்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் மொத்தம் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படின்னா, உறுப்பு நாடுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47 உறுப்பு நாடுகள் வந்துட்டு இருக்கு. இந்த 47 உறுப்பு நாடுகளில் எத்தனை நாடுகள் வந்துட்டு இதுக்கு இலங்கைக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஓட்டு அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நாடுகள் ஆதரவாக ஓட்டு அளிச்சிருக்காங்க. 7 நாடுகள் வந்து ஓட்டளிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து யார் இந்த நியூஸை வந்து வெளியிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநா அமைப்புகளுக்கான இந்திய தூதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரமணி பாண்டே அப்படின்றவங்க தான். ஓகே, யார், இந்திரமணி பாண்டே அப்படின்றவங்க தான் ஐநாவிற்கான, ஐநா அமைப்புகளுக்கான இந்திய தூதர் அப்படின்றாங்க. அப்போ இந்த இது நாள் என்ன அப்படின்னா, அந்த தீர்மானத்தில் வந்து வாக்களித்த நாடுகள்லாம் இதெல்லாம் மொத்தம் 20 நாடுகள் வாக்களிச்சிருந்தாங்க. அதில் ஒரு நம்ம 4 நாடுகள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்புறம் வந்து இதற்கு முன்னாடி வந்து எத்தனை முறை வந்து இந்த இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கொண்டு வந்திருக்காங்க. 2012, 2013, 2014, 2015, அப்புறம் 2017, 2019, 2021, இப்போ நேற்று, மொத்தம் இத்தனை முறை வந்து இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை வந்துட்டு ஐநா இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு மனித உரிமை கவுன்சிலில். ஓகேங்களா, ஓகே. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு, நம்ம ஆல்ரெடி வந்து மருத்துவத்திற்கான நோபல் பரிசும் வேதியியல் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பார்த்துருக்கோம். இன்றைக்கி இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னி எர்னாக்கஸ் அப்படின்றவங்க. இவங்களுக்கு எத்தனை வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 82 வயதை சார்ந்தவர்கள் தான் இந்த எர்னாக்கஸ் அப்படின்றவங்க. இவங்க எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு நாடு. எந்த நாடு, பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர் தான் ஆர்னி எர்கானஸ். இலக்கிய நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்கார். எதற்காக அப்படின்னா, இயல்பான எழுத்து நடைமுறை மூலம் வந்துட்டு சுயசரிதை சார்ந்த புனைக்கதை எழுதற்கு, சுயசரிதை சார்ந்த புனைக்கதை எழுதியவர். ஓகேங்களா, என்னங்க, இயல்பான எழுத்து நடைமுறை மூலம் சுயசரிதை சார்ந்த புனைக்கதை எழுதியவர் தான் இவர். இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கார். எத்தனை, 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கதாக கொடுத்துருந்தாங்க. இந்த அதிலே வந்துட்டு ஃபேமஸான புக்கு என்ன அப்படின்னா, தி இயர்ஸ் அப்படின்ற புக்கும் ஏ மேன்ஸ் பிளேஸ் அப்படின்ற இந்த ரெண்டு புக்கும் இவருடைய ஃபேமஸான புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இவர் இதில் அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த பிரெஞ்சு எழுத்தாளர் வந்துட்டு நோபல் பரிசு வந்து வாங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நோபல் பரிசு வந்துட்டு
ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து வாங்குறாரு. அது ஒரு சிறப்பு. அப்புறம் வந்து இவங்களாம் யாருங்க, கரோலின் ஃபெர்டோசி, மோர்டன் மெஸ்டஸ், இந்த ஹார்பெங், இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதியியலுக்காக நோபல் பரிசு வாங்கியிருந்தாங்களா, அவங்க தான். இதுவங்களை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இது வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் க்வெஸ்சன், பிரிட்டன் ராயல் மருத்துவக் கல்லூரி மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ சென்னையில் தான் நடக்குது. இதில் என்ன அப்படின்னா, 60க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து 1000க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் வந்து இதில் பங்கு பெறுவதாக சொல்லியிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் பங்கு பெறுறாங்க. இந்த மாநாடு வந்து சென்னையில் முதல் முறையாக இப்போ தான் நடக்கப் போகிறது. ஓகேங்களா. ஓகே, தமிழகத்தில் தொழில் தொடங்கப் போவதாக எந்த 2 நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் நாடு. இதில் வந்துட்டு இந்தியா அண்ட் செக் நாடுகளுக்கு இடையே வந்து எத்தனை ஆண்டு காலமாக வந்துட்டு பொருளாதார உறவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 இயர்ஸ். எத்தனை ஆண்டுகளுக்காக பொருளாதார உறவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ்க்கு மேலாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இதில் சில டேட்டாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவிலேயே வந்துட்டு இரண்டாவது பொருளாதாரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் 2 மில்லியனுக்கும் அதிகமான திறன் பெற்ற தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்தியாவில் 2.5 மில்லியனுக்கும் அதிகமான திறன் பெற்ற தொழிலாளர்கள் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்தியாவில் ஏற்றுமதி மற்றும் வணிகம் செய்வதில் தமிழ்நாடு எத்தனை இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 6 விமான நிலையம் இருக்குது அப்படின்ற சொல்லப்படுகிறது. 4 பெரிய துறைமுகம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த டீட்டெயிலில் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, பெரிய துறைமுகம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். பசுமை தாயகம் சார்பில் மாரத்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 9 அக்டோபர். இது இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா இல்லை, 2050க்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா புவி வெப்பநிலை இருக்கலை, அது வந்துட்டு 2 டிகிரி இன்னும் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு. இதில் வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு அப்படி இந்த புவி வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா என்ன நடக்கும் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவளப்பாறைகள்லாம் உருக ஸ்டார்ட் ஆகும். பவளப்பாறை அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, பவளப்பாறைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா உருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பவளப்பாறை உருகுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடல் பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் வந்துட்டு கடலுக்குள் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உலகம் அழிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது, எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களும் மத்திய அரசிற்கு நிதி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பொதுத்துறை நிறுவனங்கள். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1203 கோடிகள் தான் வந்திருக்கு. எவ்வளோ ஈவுத்தொகை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவுத்தொகை அப்படின்னா டிவைடண்ட்டு ஒரு அமௌண்ட்டு வந்துட்டு 5 பொதுத்துறை மத்திய அரசு 1203 கோடிகள் வந்திருக்காது. அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஓகேங்களா, சும்மா ஒரு நியூஸ். கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபெக் ப்ளஸ் அப்படின்ற இது அமைப்பு. ஒபெக் ப்ளஸ் அப்படின்ற இந்திய எண்ணெய் மற்றும் எரிபொருள் அந்த இதுக்காக அந்த இது தான் வந்துட்டு கச்சா எண்ணெயோட உற்பத்தியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து கச்சா எண்ணெயினுடைய மதிப்பு கம்மியாக இருக்கிறதாகவும் சந்தையில் அதனால் வந்து குறைக்க திட்டம். ஏன் ஒருவேளை கம்மியாக இருக்கிறனால என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெயினுடைய புழக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய விலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஒருவேளை வந்து இப்போ இவங்க உற்பத்தியை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கச்சா எண்ணெயோட புழக்கம் வந்து மார்க்கெட்டில் கம்மியாயிரும். ஸோ மார்க்கெட்டில் கம்மியாகும் போது அதோடைய டிமாண்ட் என்னாகும், அதிகமாகும். ஸோ டிமாண்ட் அதிகமாகும் போது கச்சா எண்ணெயோடைய விலையை வந்து அதிகப்படுத்துறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். ஸோ அதனால தான் கச்சா எண்ணெயோட உற்பத்தியை குறைக்க ஒபெக் ப்ளஸ் அப்படின்ற அந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து திட்டம் தீட்டியிருக்காங்க. ஆல்ரெடி பெட்ரோல் டீசல் விலை போய்கிட்டு இருக்குது. ஸோ மறுபடியும் உயர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நில ஆவணங்கள் எத்தனை மொழிகளில் வெளியிட திட்டம் அப்படின்னா, இது வந்துட்டு எத்தனை மொழிகள்லாம், 22 மொழிகளில் வெளியிட திட்டம். இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு மொழி அப்படின்றது எத்தனையாவது அட்டவணைகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எட்டாவது அட்டவணைகளில் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு புதிய சாஃப்ட்வேர் வந்துட்டு உருவாக்கிட்டுருக்காங்க. என்னது புதிய சாஃப்ட்வேர் வந்துட்டு உருவாக்கிட்டுருக்காங்க. எதற்கு அப்படின்னா, இந்த நில ஆவணங்கள் தொடர்பாக வெளியிட திட்டம் அப்படின்றது. இந்த சாஃப்ட்வேரோடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 11 கோடி. ஆமாம், இந்த சாஃப்ட்வேரினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 11 கோடி அப்படின்னு சொல்கிறப்படங்க. இந்த சோதனை முறைகளை 8 மாநிலங்களில் வந்துட்டு செயல்படுத்த போகிறதாக சொல்லப்பட்டிருக்கு, சோதனை முறையில், ஓகேங்களா? அடுத்தது, பிரிட்டனின் எத்தனை செயற்கைக்கோளை வந்துட்டு விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ? இஸ்ரோ வந்து பிரிட்டனினுடைய 36 செயற்கைக்கோள்களை விண்ணில் இந்த அக்டோபர் 30 வந்துட்டு செலுத்த போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது எதன் மூலம் அப்படின்னு, எந்த ராக்கெட் மூலம், எந்த இதன் மூலம் அப்படின்னா GSLV M3 அப்படின்ற ஒரு ஏவூர்தி மூலம் தான் அக்டோபர் 31 செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, வணிக பயன்பாடு ப்ளஸ் வந்துட்டு கம்யூனிகேஷன், இதற்காகத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இஸ்ரோவினுடைய இது வந்து யாருக்கு இடையில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இஸ்ரோவினுடைய நியூ ஸ்பேஸ் இந்தியா அப்படின்ற நிறுவனமும், அப்புறம் பிரிட்டனினுடைய ஒன் வெப் அப்படின்ற நிறுவனத்திற்கிடையே தான் இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. நம்மளுக்கு இது எங்கேருந்து ஏவப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆந்திராவில் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற இடத்துல தான் இது பிளான் பண்ணியிருக்காங்க அக்டோபர் 31. இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்ட்ரா நியூஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் நியூஸ்லாந்து சந்திப்பு, நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கரும் ஜெசிந்தா ஆர்டன் அப்படின்றவங்களும் நேற்று வந்துட்டு மீட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எதை குறித்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனில் ஜாபோரிஜா அப்படின்ற அணுமின் நிலையம் இருக்குது, அதை தாக்கிறத பற்றி தவிர்க்கிறதாகவும், ஐநா உறுப்பு நாடில் இந்தியா வீட்டோ அதிகாரத்தை பெறதுக்காக அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடு ஆகணும், அதை குறித்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெசிந்தா ஆர்டன் அப்படின்றாங்க நியூசிலாந்தினுடைய முதல் பெண் பிரதமர், இது முக்கியம், ஸோ அதுக்காக அதை எடுத்தேன். முதல் பெண் பிரதமர் தான் இந்த ஜெசிந்தா ஆர்டன், நியூசிலாந்தினுடைய முதல் பெண் பிரதமர் இவங்க தான், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது